கோவையில் கிராமிய புதல்வன் அகாடமியைச் சேர்ந்த மாணவர் தலையில் தீக்கரகம் ஏந்தியபடி ஒற்றைக்காலில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் ஏக பாதாசன நிலையில் பறையிசைத்து உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். கரூர் மாவட்டம் லாலாபேட்டை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் கார்த்திக் பிகாம் இளநிலை இரண்டாம் ஆண்டு படித்து வரும் இவர் கிராமிய கலைகளின் மீது உள்ள ஆர்வத்தால் கோவை சேரன் மாநகர் பகுதியில் இயங்கி வரும் கிராமிய புதல்வன் அகாடமியின் கரூர் கிளையில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நாட்டுப்புற கலைகளை கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்நிலையில் இவர் தனது குரு கலை சேவகர் டாக்டர் கலையரசனின் வழிகாட்டுதல் படி வினோத உலக சாதனை முயற்சியில் ஈடுபட்டார். இதில் இவர் தலையில் தீக்கரகம் ஏந்தியபடி சுமார் ஒரு மணி நேரம் ஒற்றை காலில் நின்றபடி ஏக பாதாசனம் நிலையில் பறையிசைத்தார். இதற்கான துவக்க விழா சேரன் மாநகர் பகுதியில் உள்ள கிராமிய புதல்வன் அகாடமியில் நடைபெற்றது. அகாடமியின் நிறுவனர் டாக்டர் கலையரசன் முன்னிலையில் நடைபெற்ற இதில் கல்லூரி மாணவ மாணவிகளிடையே தன்னம்பிக்கையை வளர்க்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வரும் உளியின் உருவம் அறக்கட்டளையின் இணை நிறுவனர் பிரீத்தி பாலு சாதனை நிகழ்வை தொடங்கி வைத்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய சாதனை மாணவர் கார்த்திக் தனது சொந்த ஊரில் பல்வேறு எதிர்ப்புகளை மீறி இந்த நாட்டுப்புற கலைகளை கற்று வருவதாகவும் கிராமிய கலைகளை இன்றைய தலைமுறை இளைஞர்களிடம் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த சாதனையை தாம் செய்வதாக தெரிவித்தார். நன்றி. Gracias.